வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என் பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, துபாய் இந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறின நாடுகளில் வந்து ஒரு முக்கிய இடத்துல வந்து இருந்துக்கிட்டு வருது. அப்படிப்பட்ட இந்த நாடு வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிக்கிறவங்களோடையும் முத்து குளிக்கிறவங்களோடையும் ஒரு பிரதான வாழ்விடமாக இருந்துட்டு வந்துட்டுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட இந்த துபாய் வந்து இந்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறினது எப்படி, அப்படிப்பட்ட அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, துபாய் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து துபாய் வந்து எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்மளால் நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த எண்ணெய் வளம் இருக்கிறதுனால தான் துபாய் வந்து இந்தளவுக்கு வளம் நிறைந்த நாடாக இருந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான காரணம் வந்து அது இல்லை. அதுக்கான காரணம் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, 1958 வந்து துபாயோட ஆட்சியாளர் ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் அவர் எடுத்த ஒரு முடிவு தான் வந்து இந்த துபாயை இந்த அளவுக்கு வளமாக்கி இருக்குது. பாலைவனமாக இருந்த துபாயை வந்து சோலைவனமாக ஆக்கின ஒரு முக்கிய பங்கு தான் இந்த ஆட்சியாளர் ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம்ங்கிறவர். துபாய் மக்களோட பிரதான தொழில் வந்து 1770 1930 வரைக்குமே மீன்பிடி என்று முத்து குளித்தலை தான் முக்கியமாக பண்ணிகிட்டு இருந்துட்டு வந்திருக்காங்க. 1950 காலகட்டங்களில் தான் அவங்க வந்து எண்ணெயவே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து துபாய் அபுதாபியோட எல்லையோர பகுதிகளில் வந்து இந்த எண்ணெய்க்காண்டி வந்து பல மோதல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் இவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, நாம் எண்ணெயை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா. 1958 வந்து துபாய் ஆட்சியாளர் வந்து ஷேக் ரஷீத் பின் சயீத் அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, உள்கட்டமைப்பு அண்ட் ஸ்ட்ரக்சர் நிறைய கம்பெனிக்கான ஸ்பேஸ் அமைக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு, தொழில் முனைவோர்கள் வந்து இப்போ துபாயில் தொழில் தொடங்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆக்கிவிட்டார். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். நிறைய தொழில் முனைவர்கள் வந்து துபாய் நோக்கி படையெடுக்க வச்சதற்கான காரணமும் இதுதான். உலகளாவிய வணிகங்களுக்கு வந்து பெரிய ஈர்ப்பாக வந்து துபாய் நகரம் வந்து இன்னமும் இருந்துட்டு வருது. 1000 ஜப்சா நிறுவனங்கள் வந்து துபாயில் வெளிநாட்டு முதலீட்டில் 20% வந்து உருவாக்குறதா சொல்கிறாங்க. அதாவது மேலும் 144,000 எம்ப்ளாயீஸ் வந்து $80 பில்லியன் வந்து எண்ணெய் இல்லாத மற்ற வருமானத்தின் மூலமாக ஈட்டுறதாகவும் நம்ம கணக்கெடுப்பின்படி சொல்கிறாங்க. நம்ம துபாய் நாட்டோட மொத்த GDP வந்து 21% சொல்கிறாங்க. இப்போது வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த துபாய் வந்து உலகத்தோட 3வது பணக்கார நாட்டில் வந்து இருந்துட்டு வருது. ஸோ நண்பர்களே, இதுதான் துபாய்ங்கிற ஒரு பாலைவன நகரம் வந்து சோலைவனமாக உருவான கதை. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த எபிசோடில் பார்த்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.